அதான் நண்பா, நம்ம இப்போ பார்க்க போகிற அனிமியோட பேர் லவ் ஆஃப் டுவில்ங்கிற அனிமி நான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி புதுசாக எதாவது வந்துருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கான கிளிக் பண்ணுவீங்க, அப்புறம் என் வீடியோ உங்ககிட்ட வரும். இப்போ எபிசோட் நம்பர் 42 பார்க்க ஆரம்பிக்கலாம். போன எபிசோட அகஸ்டின் அட்டாக் பண்ணதுக்காக ஆளுங்க வந்துருப்பாங்க. அப்போ நம்ம இனோ கூட இருந்துட்டு பார்த்துட்டு ஃபீல்டு பிரேக் ஆனதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேர் குதிரையில் ஓடி போகலாங்கிற மாதிரி ட்ரை பண்ணி வேகமாக போயிட்டுருப்பாங்க. அந்த மல்டிபிளாக அட்டாக்கும் வந்துகிட்டு இருக்கு. அதை எல்லாத்தையுமே இவங்க சமாளித்து முன்னாடி போயிட்டுருக்காங்க. அதில் ஒரு அசாசின் இவங்களை ஃபாலோ பண்ணி வந்துட்டுருக்கான். அதை பார்த்து அகஸ்டின் என்ன இவன் இவ்வளோ ஃபாஸ்ட்டாக வந்துட்டுருக்கான், நம்மளை சீக்கிரமாகவே பிடிச்சிருவான் போல இருக்குங்கிற மாதிரி நம்ம அகஸ்டின் சொல்லிட்டு இருக்கான். அதுக்கு நம்ம ஹீரோ என்ன சொல்கிறேன்னா, அப்போனா நீ மட்டும் முன்னாடி போனா இவனை கொஞ்சம் நேரம் சமாளிச்சுட்டு இருக்கான், நீ கார்டியன்ஸ் எல்லாம் கூப்பிட்டு வந்துடு இங்கே என்னை காப்பாற்றுறதுக்குங்கிற மாதிரி சொல்கிறான். அதை கேட்டதுக்கப்புறம் நம்ம ஹீரோ ஃபயர் அட்டாக்லாம் பண்ணுறான். அந்த ஃபயர் அட்டாக்லேருந்து இவன் அசால்ட்டாகவே டேக்கிள் பண்ணிட்டு இருக்கான். அதெல்லாம் பார்த்தா நம்ம ஹீரோ இந்த மூமெண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, இந்த மாதிரி மூமெண்ட்டை நான் இது வரையும் பார்த்ததில்ல, ரொம்ப டேலண்ட்ஃபுல்லான ஆளாக தான் இருக்காங்க, இதை நான் யூஸ் பண்ணுவேன்னு நினச்சி கூட பார்க்கல, சரி ஓகே இதை யூஸ் பண்ண வேண்டாங்கிற மாதிரி ஒரு பேப்பரை எடுக்கிறான். அதாவது இந்த இந்த விபியோட தீச்சு யூஸ் பண்ணுவோம்ல அந்த மாதிரி மேஜிக் தான். அது அப்படியே அந்த இடத்துல தூக்கி போகிறான். அந்த இடத்துல ஒரு புகை மூட்டை மாதிரி வந்துட்டுருக்கு. அந்த புகையிலேயே அவனும் மாற்ற மாதிரி இருக்குது. அவன் அம்போடெலாம் ட்ரை போடுறான், அந்த புகையில் அவன் மாட்டிக்கிட்டு இருக்கப்புறம் என்னடா நடக்குதுங்கிற மாதிரி அவனும் ஆச்சரியமாக பார்க்குறான். அப்போ பின்னாடியே ஃபயர் அட்டாக் வருது, ஒரு பால் மாதிரி வச்சு ஒரே இடத்துல வந்து அட்டாக் பண்ணியிருக்கான் நம்ம ஹீரோ புத்திசாலித்தனமாக. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவும் சரி முடிஞ்சு போயிட்டாங்கிற போல இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் அங்கே பக்கத்தில் நடந்து வந்து பார்க்குறான். அப்போ அந்த ஆரோஸை பார்த்ததுக்கப்புறம் இந்த ஆரோஸால் தானே இந்த மேஜெல்லாம் கொண்டாமல் இது கண்டிப்பாக பவர்ஃபுல்லான ஒரு ஐட்டமாக தான் இருக்கும், இதை நம்ம வச்சுக்கிட்டா நமக்கு ஃபியூச்சரில் உதவுங்கிற மாதிரி அதை நம்ம ஹீரோவும் எடுத்துக்கிறான். இதுக்கு மேலே யாரும் என்ன ஃபாலோ பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறேன், நான் தைரியமாக இந்த இடத்தோட்டு போகலாங்கிற மாதிரி நம்ம ஹீரோவும் திரும்பி அப்படி நடந்து போக ஆரம்பிக்கிறான். அப்போ திடீர்னு எலும்புக்கோடு டிராகனில் ஒருத்தர் வந்துட்டுருக்கான். அதை பார்த்ததுக்கப்புறம் இந்த டிராகன் என்னடா டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்கிற மாதிரி நம்ம ஹீரோ பார்த்துருக்கான். அது கீழே லேண்ட் ஆகணும்னா அதை வைப்ரேஷன் தாங்க முடியாமல் நம்ம ஹீரோவே தள்ளி போய் ஒரு மரத்தில் இடிச்சு கீழே விழுறான். அப்போ அந்த எலும்பு கூட மேலே ஒருத்தர் நிற்கிறான். அவன் என்ன வந்து சொல்கிறான், அவன் பக்கத்து ஈவில் மாதிரி தான் இருக்கான், உன்னோட மேஜிக்கல் அபிலிட்டிலாம் ரொம்ப நல்லா இருக்கு, எனக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சிருக்கு, உன்னோட சோல் இன்மை எனக்கு சொந்தமாக்கிக்கலாம்னு நினைக்கிறேன் சொல்லிவிட்டு அவனோட டெட் அன்டெட்டபிள் பெட்ஸை கூப்பிட்றான். அதாவது இவனுக்கு ஒரு அடியாளுங்களாக இருப்பாங்க, அவங்க எல்லாமே டீமன்ஸ் டைப் தான், அவங்க எல்லாமே எலும்பு கூடலாம் அப்படிங்கும் பூமியை உடச்சிக்கிட்டு வந்துட்டுருக்கு. அதை பார்த்து நம்ம ஹீரோவும் அள்ளி விட்டுருது அந்த இடத்துல. தப்பிக்க இது ஒன்று தான் வழின்னு சொல்லிட்டு அந்த மரத்து மேலே ஏறி நம்ம ஹீரோ நிற்கிறான். அப்போ அந்த எலும்பு கூடல இருக்கிற அந்த ஈவில் என்ன சொல்கிறான்னா, ஏய் உன்னை கொள்ளத்துக்கு இத்தனை பேர் நான் அனுப்ப நீ எதிர்பார்த்துருக்க மாட்டேன், இது யூஸ்லெஸ் தான், உன்னை டேரக்டாகவே ஒன்று அட்டாக் பண்ணியிருப்பேன், ஆனால் இதை வச்சு உன்னை கொண்டு உன்னோட சோலை எடுத்தாரான் எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், அதனால உன் உயிரை விட்டு எனக்கு உன்னோட சோலை தந்துருங்கிற மாதிரி இந்த வில்லத்தனமாக சிரிக்கிறான். அதுக்கப்புறம் அடுத்த சீனில் இன்னொரு ஆளை காட்டுறாங்க. இவன் என்ன பண்ணிட்டு இருக்கானே, நடக்கிற எல்லாத்தையும் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கான். அந்த இடத்துல இவன் பின்னாடியே நம்ம அகஸ்டின் இருக்கான். அகஸ்டின் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் எதுக்கு வந்தேன், இங்கே என்ன நடக்குதுன்னு சரியாக புரியவே இல்லை, என்ன பண்ணிட்டுருக்கேன்னு சொல்லுங்கிற மாதிரி கேட்குறான். அதுக்கு அவன் என்ன சொல்கிறான்னா, நான் இங்கே வந்திருக்கான்னா நான் ஒரு ப்ராமிஸ் பண்ணியிருந்தேன் உன் உயிரை எடுக்கிறக்கிற மாதிரி, யாருக்கு தெரியுமா, ஃபஸ்ட்டு பிரின்ஸுக்கு. ஆக்சுவலாக இப்போ தான் என்ன நடக்குதுன்னே நமக்கு புரியுது. ஃபஸ்ட்டு பிரின்ஸ் வந்து எம்பையர் கேப்சர் பண்ணுன்னு நினைக்கிறாரு, அதுக்கு தடையாதுங்கிறது நம்ம செகண்ட் பிரின்ஸ், அதாவது இந்த அகஸ்டின் தான். இவன் நம்ம பிளாக் வாரியர்னே வச்சுக்கலாம். இப்போ அந்த பிளாக் வாரியர் நம்ம அகஸ்டின் பக்கத்தில் வந்து என்ன சொல்கிறேன்னா, உன் தலையை எடுத்துகிட்டு போனால் எனக்கு நிறைய ரிவார்டு கிடைக்கும், அதனால உன்னோட வாடியில் ரத்தமே வராமல் உன்னை ஃப்ரீஸ் பண்ணி உன்னை கொல்ல போகிறேன், உன் தலையை விட்ட போகிறேன். அதுக்கு அகஸ்டின் என்ன சொல்கிறேன்னா, என்னை கொல்றது அவ்வளோ ஈஸியாக இருக்கும்னு நினச்சி எனக்குன்னு சில பவர்ஸ்லாம் இருக்குங்கிற மாதிரி அவன் ஒரு வெப்பன் மாதிரி எடுக்கிறான். எடுத்த அந்த இடத்துல ஒரு மேஜிக்கல் சர்க்கிள் மேக்னேட் ஆகுது, அவன் அவனை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக ஒரு சர்க்கிள் பயப்படுறான். அதை பார்த்ததுக்கப்புறம் இதை போட்டால் மட்டும் உன்னோட உயிர் தப்பிச்சிருன்னு நினைக்கிறியா நீ, இது பைட்டி கடத்தனா. அதுக்கு அகஸ்டின் என்ன சொல்கிறேன்னா, நான் என்ன ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக நான் எனக்கு ஷீல்டு போட்டுக்கிறேன், ஆனால் ஒன்று அட்டாக் பண்ணுறதுக்காக இன்னொரு ஆள் வருவாங்கிற மாதிரி சொல்கிறான். அதுக்கப்புறம் ஒரு மேஜிக்கல் கிரியேஷன் மாதிரி வர வச்சு ஒரு சர்க்கிள் கிரியேட் பண்ணி அந்த ஃபயர்லேருந்து ஒருத்தர் வரா, அதாவது ஒரு வாரியர் மாதிரி. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ என்ன பண்ணுறாங்கிறத காட்டுறாங்க. நம்ம ஹீரோ அந்த சங்கு இருக்குல்ல, அதாவது ட்ரீக்கிங் கொடுத்தாலும் அந்த சங்கு இந்த இடத்துல யூஸ் பண்ணுறான். அந்த இடத்துல செம்மையான வைப்ரேஷன்லாம் இருக்குது. அதை பார்த்தவன் இவன் என்ன பண்ணிட்டு இருக்கானே புரியாதமே, அங்கே இருக்கிறவங்கலாம் சுற்றி பார்த்துட்ருக்கான். அப்போ திடீர்னு அங்கே இருக்கிற எல்லா ட்ரீஸ்க்கும் உயிர் வர மாதிரி காட்டுறாங்க. அதில் நம்ம ஹீரோ நிற்கிறான். அப்போ நம்ம ஹீரோ என்ன சொல்கிறான்னா, இப்போ தான் நம்ம ரெண்டு பேருக்கு ஈக்குவலான சோல்ஜர்ஸ் இருக்காங்க, இப்போ தான் நமக்குள்ளே ஃபேரான பைட் நடக்க போகிறது. அதை கேட்டு அவனும் லைட்டாக கடுப்பாகிறான். அப்புறம் ரெண்டு கூட்டத்துக்குள்ளேயே சண்டை நடக்க ஆரம்பிக்குது, அதாவது த்ரீ பீப்புள்ஸுக்கும் அதே சமயத்தில் அன்டெட்டபிள் சோல்ஜர்ஸ்க்கும். அங்கே பயங்கரமாக நம்ம டாமினேஷன் பண்ணிட்டு இருக்கோம், நம்ம த்ரீ பீப்புள்ஸை டாமினேஷன் பண்ணிட்டு இருக்காங்க, ஏன்னா பெருசாக இருக்காங்க, ஈஸியாகவே அட்டாக் பண்ணிடலாம். இவனை எம்ம டீமன்லேயே வச்சுக்கலாம். அந்த டீமன் இப்போ என்ன சொல்கிறதா, மேலே பறங்குற மாதிரி சொல்கிறான் அவன் டிராகன்ட்ட. சொன்னதுக்கப்புறம் டிராகனை மேலே பறக்க ஆரம்பிக்கிறது, பறந்து அட்டாக் பண்ணலாங்கிற மாதிரி ட்ரை பண்ணிட்டு இருக்கு. அதை பார்த்து அந்த த்ரீ பீப்புள்ஸ் எல்லாருமே அதோட வேர்களை வச்சு அப்படியே அந்த டிராகனை அப்படியே பிடிக்க ட்ரை பண்ணுறாங்க. அதெல்லாம் பார்த்து அந்த டீமன் ரொம்ப கடுப்பாயிட்டு இருக்கான், ஏன் டிராகன் மேலேயே கை வைக்கிறீங்களாடா, என்னடா பண்ணிருக்கேன், துப்பி டிராகன் என்ன பண்ணிருக்கேன், ஃபயர் அட்டாக் பண்ணுங்கிற மாதிரி சொல்கிறான். சொன்னதுக்கப்புறம் அது ஃபயர் அட்டாக் பண்ணிட்டு ரெண்டு பேருக்கு இப்போ ஈக்குவலாக சண்டை நடந்துட்டு இருக்கு. அந்த மல்டிபிளாக அந்த வேர்கள்லாம் வந்து அந்த டிராகனை அப்படியே பிடிச்சி இழுத்துட்டு இருக்கு. அப்போ திடீர்னு அந்த டிராகன் அப்படியே கீழே விழுற மாதிரி இருக்கு, அவனும் அப்படியே அந்த இடத்துல விட்டு எஸ் ஆயிடுறான் அந்த டீமனும். அந்த டிராகன் கீழே வந்ததுக்கப்புறம் என் டிராகன் ஏதாவது பண்ணிங்கன்னா கொண்டு வேணாங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, டிராகனோட தலையை அப்படியே வெட்டி தூக்கி எறிகிறாங்க.
அதை பார்த்து அந்த டீமன் இன்னும் கடுப்பாயிடறாங்க. ஏன் டிராகன் இது எவ்வளவு உழைப்பு தெரியுமா, ஒரு வருஷமா கஷ்டப்பட்டு இதை உருவாக்குறேன், ஆனா இதை ஒரு செகண்ட்ல அழிச்சிட்டீங்களா, உங்களை யாரையுமே நான் சும்மா விட மாட்டேன் சொல்லிட்டு அவன் ரொம்ப கோவப்பட்டு இருக்கான். அந்த இடத்துல வந்து பயங்கரமான லிக்யூட்ஸ்ல வந்துட்டு இருக்கு, அதாவது ஆசிட் மாதிரி ஒண்ணு. அப்ப திடீர்னு நம்ம அடுத்த சீனை கட் பண்ணா நம்ம வாரியருக்கும் அதுக்கப்புறம் பிளாக் வாரியருக்கு சண்டை நடக்குது. அகஸ்டினோட ஆள் தான் இப்ப சண்டை போட்டுருக்கான் வாரியர், அவனும் பயங்கரமா இந்த இடத்துல சண்டை போட்டுருக்கான். ஈக்குவலா பிளாக் வாரியரும் பயங்கரமா சண்டை போடுறான். இவங்க சண்டையை பார்க்கறதுக்கே செம்மையா இருக்குன்னு கூட சொல்லலாம், ரெண்டு பேரும் ஈக்குவலா சண்டை போட்டுட்டு இருக்காங்க. இந்த பிளாக் வாரியர் என்ன பண்றனா அப்படியே அந்த ஃபீல்டை உடைக்கிறவங்களை ட்ரை பண்ணிட்டு இருக்கான். மல்டிபிளாக் கட்டர்ஸ் அனுப்புறான், அதை எல்லாமே இந்த டெட்டபிள் வாரியர் வந்து அடிச்சிட்டு இருக்கான், அதாவது அந்த ஃபயர் வாரியர். அப்ப திடீர்னு அவனோட மேஜிக்கல் பவர் யூஸ் பண்றான், அதாவது ஐஸ் மேஜிக்னா அவனோட பேசிக் மேஜிக் பவர், அதை இடத்துல யூஸ் பண்ணிட்டு இருக்கும்போது திடீர்னு ஏதோ ஒன்னு பார்த்து அப்படியே திரும்பி பாக்குறான். அதை பார்த்து அகஸ்டினா அப்படியே திரும்பி பார்க்கறான். அங்கே என்ன கட்டுறாங்கன்னா அந்த இது இந்த டீமன்ஸ் ஒரு மேஜிக்கல் சோர்ஸை உருவாக்கியிருப்பாங்க, அதாவது அந்த லிக்யூட் ஆசிட் லிக்யூட உருவாக்கியிருப்பாங்க. அது பயங்கரமாக அந்த இடத்துல ஃப்ளோ ஆகிட்டு இருக்கு. அதை பார்த்துருக்கப்போ இவன் சரியான ஈடியட்டாக இருக்கான், இவனெல்லாம் நம்ம கூட்டணியில் சேர்க்க வேணும்னு சொன்னேன் ஆனால் கேட்கவே இல்லை. அந்த பிளாக் வாரியர் இப்போ என்ன சொல்கிறேன்னா, நம்ம சண்டை இதோட முடிச்சுக்கலாம், நம்ம அடுத்த வாட்டி சண்டை போடும்போது உன்னோட உயிரை நான் எடுத்துருவேன், இந்த வாட்டி இதோட முடிச்சுக்கலாங்கிறமே சொல்கிறான். அந்த இடத்துல பிளாக் வாரியர் கிளம்பி போனதுக்கப்புறம் நம்ம அகஸ்டிங் அந்த ஃப்ளோவை பார்த்துட்ருக்கான், அதாவது அந்த லிக்யூட் ஃப்ளோவெல்லாம் அதிகமாகிட்டு இருக்குல்ல, அது வான வேடிக்கை மாரி இருக்குது பார்க்கறதுக்கு. அதை பார்த்துட்டு இருக்கமா நம்ம அகஸ்டின் என்ன சொல்கிறான், அதுவா அவனுக்கு எதுவும் ஆயிருக்காதுன்னு நினைக்கிறேன் சொல்கிறான். அடுத்த செகண்ட் கட்டினா அந்த டீமன்லாம் காட்டுறாங்க, அவனோட மேஜிக்கல் பவரெல்லாம் எபிலிட்டி எல்லாம் வச்சு பயங்கரமாக அந்த இடத்துல ஒரு ஃப்ளோ உருவாக்கிட்டு இருக்கான். அந்த கிரியேஷனால வான வேடிக்கை மாதிரி இருக்காங்க, த்ரீ பீப்புள்ஸ் எல்லாருமே அந்த இடத்துல மறைஞ்சு போயிட்டுருக்காங்க. நம்ம துவா நம்ம ஹீரோ வந்து அந்த சீல்டை போட்டு தடுத்துட்டு இருக்கா அதுலேருந்து தப்பிக்கிறதுக்கு, நம்ம செல்வியாவும் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கா. அதை பார்த்து அந்த டீமன் என்ன சொல்கிறேன்னா, நீ என்னோட கிரியேஷனை அழிச்சிட்ட, அதனால உன் உயிர் எடுக்க போகிறேன், என்னோட டிராகன் செத்து இருக்க உன் உயிர் தான் பலிக்காடுங்கிற மாதிரி சொல்லிட்டு இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்திட்டு இருக்கான். அந்த இடத்துல திடீர்னு யாரோ வந்து தடுக்கிற மாதிரி இருக்கு இவனை. யாருன்னு பார்த்தா அந்த பிளாக் வாரியர் தான் வந்திருக்கான். பிளாக் வாரியர் வந்து என்ன சொல்றேன்னா, நம்மளை தீட்டு நிறைய மேஜ் வர ஆரம்பிச்சிட்டாங்க, நம்ம இந்த இடத்த விட்டு போய் ஆகணும், நீ இனிமே பண்ணிக்க கூடாது, பைத்திய தர வா போலங்கிற மாதிரி சொல்றான். சொன்னதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேரும் அந்த இடத்த விட்டு கிளம்பி போயிடறாங்க. அப்ப ஈரோவை ஒரு லுக் விட்டு இன்னொரு பிளாக் வாரியர் கிளம்பி போறான். அதுக்கப்புறம் செல்வியாவும் அந்த இடத்துல மயங்கி விழுந்துடுறா, ஆல்மோஸ்ட் செத்துருப்போம்லங்கிற மாதிரி நம்ம ஈரோ யோசிச்சுட்டு இருக்கான். அப்ப திடீர்னு செல்வியா கிட்ட, நீ ஓகேவா செல்வியாங்கிற மாதிரி கேட்கறான். அதுக்கப்புறம் என்ன சொல்றா, நான் ஓகே தான், எனக்கு ஒரு சின்ன பிரேக் வேணுங்கிற மாதிரி சொல்றா. அப்ப நம்ம ஹீரோ, நான் எனக்கும் இவங்க செற்றுவனும் பயமாந்துரு, நம்ம ரொம்ப கேர்லெஸ்ஸா இருக்கேன்னு நினைக்கிறேன், அடுத்த வாட்டி இதுமாதிரி நடக்காம பாத்துக்கிறேங்க மாதிரி சொல்றா. அப்ப தின செல்வியா மறைஞ்சு போறா. என்னன்னு பார்த்தா நம்ம அகஸ்டின் அந்த இடத்துக்கு வந்துடுறான் அவன் மேஜோட. அந்த அகஸ்டின் என்ன சொல்றானா, நீ இவ்வளவுதான் தாக்கு பிடிப்பா நான் எதிர்பார்க்கவே இல்லை. அப்ப நம்ம ஹீரோ கை கொடுக்குறான், அதுக்கப்புறம் அகஸ்டின் தூக்கி விடுறான், அவனுக்கு எதுவும் ஆளுங்கிற மாதிரி அகஸ்டின் சொல்லிட்டு இருக்கான். அப்ப நம்ம ஹீரோ ஒரு விஷயத்தை யோசிச்சு பாக்குறான், இது எனக்கு தெரிஞ்ச ரெண்டாவது அட்டம்ப்ட், என்ன கொள்ள ட்ரை பண்ணிருக்காங்க, எனக்கு தெரிஞ்ச இந்த எம்பையர் எல்லாத்துலயுமே சம்மந்தப்பட்டிருக்கு, ஏதோ ஒரு விஷயம் இருக்கு எனக்கு தெரியாது, அது என்ன நான் கூடிய சீக்கிரம் தெரிஞ்சுக்கிறேன். அடுத்த சீனை கட்டினா நம்ம ஹீரோ வந்து அவங்க அப்பாவோட போயிட்டு இருக்காங்க, சோல்ஜரோட ஒரு இடத்துக்கு போயிட்டு இருக்க மாதிரி காட்டுறாங்க. அந்த இடத்துல நம்ம ஹீரோ ஏதோ ஒரு விஷயத்தை யோசிச்சு பார்த்துட்டு இருக்கான். அப்போ நம்ம ஹீரோ வந்து நம்ம ஹீரோட அப்பா ஒரு லுக் வருவான், அப்போ தான் ஒரு சின்ன பிளாஷ்பேக் நம்ம காட்டுறாங்க. நம்ம ஹீரோ அந்த இடத்துல உயிர் தப்பிச்சிருக்கப்புறம் நம்ம ஹீரோட அப்பாவை நம்ம போய் பார்த்துருக்கான். அப்போ நம்ம ஹீரோட அப்பாவும் இவனும் என்னமோ பேசுகிறாங்க, அதை பற்றிலாம் நம்ம அடுத்த எபிசோட பார்ப்போம். இது வரைக்கும் பொறுமையாக பார்த்தா எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ், மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது AJ வாய்ஸ் ஓவர்.